பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து கோமதி கிட்ட ரொம்பவே கோபமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை உன்னால் எப்படி எனக்கு பண்ண முடிஞ்சது கோமதி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு போயிட்டு நான் நம்பிக்கை துரோகம் எப்படிங்க பண்ணுவேன், அப்படியெல்லாம் பண்ணுற ஆளா நானுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன, உன்னுடைய வந்து சுயநலத்துக்காக எல்லோரும் முன்னாடி என்ன அசிங்கப்பட வச்சுட்டியே, இது மட்டும் நல்ல விஷயமா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நான் வந்து என் அம்மா மேலே இருக்க அன்பு பாசத்தால் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன். இதுக்கு நான் உங்ககிட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க நல்லா சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு உடனே பாண்டியன் வந்து உங்கள் யாரையுமே இப்போதைக்கு நம்புகிற ஒரு சூழ்நிலையில் நான் இல்லை, நம்பவும் மாட்டேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுடைய பேச்சை கேட்டு தான் இந்த அளவுக்கு வந்து நான் நிற்கிறேன். இனியும் உங்கள் பேச்சை நான் கேட்பேன், நீங்கள் எப்படி நினைச்சிங்க, கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் யார் கூடயும் பேச எனக்கு விருப்பமே கிடையாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே கோமதி இங்கே பாருங்கள், என்னை அடிக்கிறதா இருந்தால் கூட 4 அடி அடிச்சிடுங்க, அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, அதை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க.